அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்று சொன்னான் என்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் அதை எதிர்த்தாலும் அதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்றை தடுத்தான் என்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சிஸ்டமும் அதை ஏவுதுன்னா அது எல்லாத்தையும் தடுத்துட்டு போயிடணும். அதுதான் உண்மையான ஈமான், அதுதான் உண்மையான ஏகத்துவம், அதுதான் உண்மையான அகீதா. லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லுவது என்பது வெறுமன வார்த்தை இல்லை, அது வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஈமானுடைய உறுதியோடு நாம் வாழ வேண்டும், அந்த உறுதியோடு மரணிக்க வேண்டும் என்ற முறையில் நாம் வாழ வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விஷயத்தில் திருப்தி அடையலைனா அதை செய்யவே கூடாது என்பதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை ஏவினார்கள் என்றால் அதை செய்தே ஆகுவோம் என்று சொல்ல வேண்டும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதுதான் இபாதா, அதுதான் அப்து, அதுதான் அடிமை. எதையும் எதிர்பார்க்காமல் அல்லாஹ் சொல்கின்றான் நான் செய்கின்றேன் என்பவன் தான் அடிமை. ஏகத்துவம் பேசக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஏகத்துவத்தை ஏன் அப்ளை பண்ணலை? சாதாரண விஷயம், நம்மளுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை, குடும்பத்தில் நாம் அசிங்கமான விஷயங்களை பார்த்துட்ருக்குறோம், டான்ஸ் ஷோ பார்த்துட்ருக்குறோம், படம் பார்த்துட்ருக்குறோம், எங்கே போச்சு நம்மளுடைய லா இலாஹ இல்லல்லாஹ், எங்கே போச்சு நம்மளுடைய இபாதா? அப்படி பள்ளியோடு தான் நம்மளுடைய இபாதாவா, வீட்டில் நம்மளுடைய இபாதா இல்லையா, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய இபாதா இல்லையா, நம்மளுடைய அலுவலகத்தில் நம்மளுடைய இபாதா இல்லையா? அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்படக்கூடியவன் எல்லா இடங்களிலும் இருக்கணும். இஸ்லாம் முதல்ல நம்மகிட்டேருந்து சேஞ்ச் எதிர்பார்க்குது, நம்மகிட்டேருந்து இந்த சேஞ்ச் ஏற்படுத்தணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பி கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹும், தங்களை தானே மாற்றாத வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியமாக மாற்ற மாட்டான், எந்த சமூகத்தையும் மாற்ற மாட்டான். நாம மாறணும் முதல்ல, நாம சரியத்தை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்கணும். அக்கிமுத்தீன் என்பது நம்மளிடமிருந்து ஆரம்பிக்கணும். நம்மளுடைய குடும்பத்துக்கு அக்கிமுத்தீன் இருக்கணும், நம்மளுடைய சுற்றுச்சூழலுக்கு இருக்க வேண்டும், நம்மளுடைய நண்பர்கள்ட்ட அதை போதிக்க வேண்டும், ஏகத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும், லா இலாஹ இல்லல்லாஹ்வை நிலைநாட்ட வேண்டும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன விஷயங்களை செய்ய வேண்டும், அல்லாஹ் தடுத்த விஷயங்களை தடுத்து வாழ வேண்டும். இப்படி நாம் வாழும் பொழுது நாம் அடுத்தடுத்ததாக யோசிக்கலாம், சமூகத்தில் மாற்றத்தை நம்ம சிந்திக்கலாம். நம்மளிடமே மாற்றம் இல்லையே, எத்தனை பேருக்கு சரியான கொள்கை தெரியும், எத்தனை பேர் சரியான கொள்கையை சரியான உலமாக்களிடம் உட்கார்ந்து படிக்கின்றோம், எத்தனை பேர் சரியான முறையில் இபாதத் செய்கின்றோம், எத்தனை பேர் சரியான முறையில் தொழுகின்றோம், எத்தனை பேர் தாய்ந்தர்களோடு நன்மையான விஷயங்களில் நாம் வந்து ஈடுபடுகின்றோம், தாய்ந்தர்களை பேணுகின்றோம், எத்தனை பேர் உண்மை பேசுகின்றோம். இல்லை, அலி ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அலி ரதியல்லாஹு அன்ஹு கிட்ட அந்த நேரத்தில் வாழ்ந்த ஒரு நபர் கேட்டார், உங்களுடைய ஆட்சிங்கிறது அபூபக்கர் ரதியல்லாஹு ஆட்சி மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லும்போது அலி ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்யும் பொழுது அலி உமர் உஸ்மான் போல உள்ள ஆட்கள் மக்களாக இருந்தார்கள், ஆனால் அலி ரதியல்லாஹு அன்ஹு ஆட்சி செய்யும் போது நீங்கள் மக்களாக இருக்கிறீர்கள், மக்கள் எப்படியோ அப்படிதான் ஆட்சியாளன். சுப்ஹானல்லாஹ், நாம் ஒழுங்காக இருந்தோம் என்றால், நாம் இபாதத் சரியாக செய்தோம் என்றால், நாம் ஒரு அப்தா இபாதத்தை அப்படி சுருக்கி பார்க்கறது, தொழுக அப்படி ஹஜ்ஜி அப்படி, இதுதான் இபாதத்தா? குறிப்பிடப்பட்ட இபாதத்துகள் இது, ஷரியத்தை முழுமையாக பின்பற்றுவது, அக்கிமுத்தீன், தீனை நம்மிடமிருந்து நிலைநாட்டுவது. சுப்ஹானல்லாஹ், பிற மக்களுக்கும் தீனை நிலைநாட்டுவதற்காக உதவுவது, பிற மக்களிடம் தாவா செய்வது, ஏகத்துவத்தின்பால் மக்களை அழைப்பது, இதை நாம் செய்யும் பொழுது ஷேக் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறாங்க, அதாவது நான்கு விஷயங்களை நாம் செய்தால் இரண்டு விஷயத்தை அல்லாஹ் தருவான். நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், நான்கு விஷயத்தை நாம் செய்யணும். என்னெல்லாம் செய்யணும்? ஈமானை படிக்க வேண்டும், சரியான கொள்கையில் நாம் இருக்கணும், அகீதத்து சஹீஹியா, சரியான கொள்கையில் நாம் இருக்க வேண்டும். அடுத்தது அந்த கொள்கையில் உறுதியோடு இருக்க வேண்டும், ஈமானை உறுதியோடு இருக்க வேண்டும், அதை நாம் படிக்க வேண்டும். அடுத்தது இபாதத் செய்ய வேண்டும், இபாதத் செய்ய வேண்டும். மூன்றாவது இஸ்திகாமத்தாக இருக்க வேண்டும், அதில் தொடர்ந்து இருக்க வேண்டும். நாலாவது தொடர்ந்து இருக்க வேண்டும். இப்படி நாம் இருந்தோம்னு சொன்னால், ஈமான் கொண்டு அமல் செய்து அதில் நம்ம தொடர்ந்து உறுதியாக நாம் பொறுமையோடு இருந்தோம் என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டு விஷயத்தை தருவான். என்ன தருவான்னு சொன்னால், அல்லாஹ் அஸ்ஸ வஜல் இந்த உலகத்தில் நமக்கு ஆட்சி அதிகாரத்தை தருவான், அதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் நமக்கு அமைதியையும் செக்யூரிட்டியும் தருவான், பாதுகாப்பையும் தருவான்னு சொல்கிறாங்க. அதுதான் உண்மை. அல்லாஹ் அஸ்ஸ வஜல் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அதை தான் கொடுத்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அதாவது உலகத்தில் இஸ்லாமிய ஆட்சியையும் அமைதியையும் அதாவது வளத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாப்பையும் தந்தான். எப்பொழுது என்றால் அல்லாஹ்வுக்கு நாம நல்ல அடிமையாக இருக்கும் பொழுது. முபாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.